பிறந்த முதல் பிறந்தப்போ என்ன குழந்தை அந்த உடலோ அது 10 வயதில் இல்லை, 10 வயதில் இருந்த உடல் 20 வயதில் இல்லை, 30 வயதில் வேறு, 40 வயதில் வேறு, ஒவ்வொரு 10 வருடமும் ஓகே அந்த உடல் முழுவதுமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எது மாறாமல் இருக்கிறது என்றால் யோசிச்சு பாருங்க, பிறந்தது முதல் இறக்கும் வரை உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது ஒன்று மாறாமல் இருக்கிறது என்றால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஏதோ ஒன்று மாறாமல் இருக்கிறது தானே. என்னுடைய இந்த குரல் நான் அதை பார்க்குறேன் தெரியுமா, எனக்குன்னு ஒரு பாவனை இருக்கு தெரியுமா, அப்புறம் எனக்குன்னு ஒரு அந்த ஞானம், எனக்குன்னு அந்த அந்த நாகராஜ் என்கிற அந்த தன்மை இருக்கு தெரியுமா, அது மாறாமல் இருக்கிறது. 10 வருடத்திற்கு ஒரு முறை இந்த உடல் செத்து செத்து, இதயம் மூளை மூளையில் இருக்கும் எல்லா செல்களும் செத்துக்கொண்டே இருக்கின்றன, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. அதனால தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இப்போ உங்களுக்கு பிடிக்கல, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிடிக்காத விஷயம் இப்போ உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் மூளையில் இருக்கும் செல்கள் செத்துக்கொண்டே இருப்பதனாலும், புதுசு புதுசாக பிறந்து கொண்டே இருப்பதனாலும் உள்ள தன்மை. இந்த ஆராய்ச்சியின் மூலம் நான் நிரூபிப்பது என்னவென்றால், உடல் செத்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஆன்மா மட்டும் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாத்திகவாதம் என்கிற விஷயத்தை நாம் பிடித்து கொண்டு மறுஜன்மம்லாம் கிடையாது, மறுஜன்மம்லாம் கிடையாது என்று விடாப்பிடியாக இருக்கிறோம். இந்த ஆராய்ச்சி அப்பட்டமாக நிரூபிக்கிறது, இந்த பிறவியிலேயே உன்னுடைய உடல் செத்துக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை இந்த ஆராய்ச்சி அப்பட்டமாக நிரூபிக்கிறது. சரியா? இப்போ நான் அந்த டாக்டர் பிரியன் வைஸ் என்கிற அவர் செய்த ஆராய்ச்சிகளுக்கும் இந்த ஆராய்ச்சியையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். அப்போது அவர் செய்த ஆராய்ச்சிகள், ஒரு மனிதன் இறந்த பிறகும் அவனுக்கு அந்த ஞானம் வந்துட்டு மறுபடியும் உயிரோடு வந்து சேர்ந்துக்கிட்டு அவன் அதையே சொன்னான் என்று சொல்லும் பொழுது, உடல் இறந்த பிறகு ஆன்மா செல்கிறது, மறுபிறப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதை இந்த 2 ஆராய்ச்சிகள் மூலம் இந்த இடத்தில் சின்னதாக நிரூபிக்கப்படுகிறது. மறுஜன்மம் சம்பந்தமாக எக்கச்சக்கமான ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் அப்படியே நாம் தொகுத்து பேச வேண்டும் என்றால் உண்மையிலேயே நேரம் பத்தாது என்றாலும், ஒரு சின்ன சுருக்கமாக நான் ஒவ்வொரு ஆராய்ச்சியாக நான் சுருக்கமாக நான் ஒவ்வொன்றாக சொல்லிவிடுகிறேன். தியோடர் ஃப்ளோர்னாய் அப்படிங்கிறவர் 1900வது வருஷத்தில் முதன்முறையாக இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சியாக அவர் வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய ஆராய்ச்சி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆவியோடு தொடர்பு கொண்டேன், அந்த ஆவியோடைய பேர் வந்துட்டு என்னென்னா ஹெலன் ஸ்மித் அப்படின்னு ஒரு ஆவி, அந்த ஆவியோடு நான் தொடர்பு கொண்டேன், அந்த ஆவி பேசின விஷயங்கள்லாம் இது அப்படின்னு அவர் ஒரு கருவியை வைத்து அந்த ஆவியிடம் பேசிய விஷயத்தை எல்லாத்தையுமே ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கிறார். இதுதான் முதன் முதலில் அந்த மறுஜென்மம் என்பதை பற்றி சொன்ன முதல் ஆராய்ச்சி. அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா எக்கச்சக்க ரிஷிகள் அவர்கள் எல்லாம் இந்த விஞ்ஞானம் அப்படிங்கிற கருவியை வைத்து பண்ணவில்லை. இன்றைக்கு உலகம் வந்துட்டு விஞ்ஞானம் என்கிற கருவியின் மூலம் நிரூபணத்தை எதிர்பார்க்கிறது. சரி, தியோடர் ஃப்ளோர்னாய்க்கு அப்புறம் கார்ல் கஸ்டேவ் ஜங் அப்படிங்கிற ஒரு சுவிட்சர்லாண்ட்காரரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ரீஇன்கார்னேஷன், இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறத கான்செப்ட் ஆஃப் ரீபர்த், இதெல்லாம் வந்துட்டு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, ஆனாலும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிசர்ச்சில் நிரூபிக்கிறார். அடுத்தது ஒரு உலக பிரசித்தி பெற்ற சைக்காட்ரிஸ்ட் ஒருவர், அவருடைய பெயர் வந்துட்டு இயான் ஸ்டீவன்சன். நான் சொன்னேன் தெரியுமா, இந்த உரையின் தொடக்கத்தில் பிரியன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு 4500 ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறாருன்னு சொன்னேன்ல, அவருக்கு சமமான இன்னொரு ஆராய்ச்சியாளர், இவரும் சைக்காட்ரிஸ்ட், இவருடைய பெயர் இயான் ஸ்டீவன்சன். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாவில் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட். இவர் மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். ஏறக்குறைய 2500 ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். அவருடைய மெத்தட் என்ன அப்படின்னு சொன்னால், எந்தெந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு மறுஜென்மம் போன ஜென்மம் என்பதை பற்றி ஞாபகம் வந்ததாக பெற்றோர்களிடம் உளர ஆரம்பித்திருக்கிறார்களோ அந்த குழந்தைகளை நோக்கி இவர் ஓட ஆரம்பித்திருக்கிறார். அந்த குழந்தைகளை பிடித்து வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அப்படியாக ஒரு 2500 குழந்தைகள் அவருடைய மெத்தட், அதாவது ஆராய்ச்சியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் எடுத்து பண்ணுவாங்க. இவருடைய மெத்தட் என்னென்னா, குழந்தைகளை
எடுத்துக்கொண்டு யார் எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்தவுடன் தனக்கு இந்த நான் இந்த ஊரு, நான் இந்த ஊர் கிடையாது, என் புருஷன் அது, அந்த மாதிரிலாம் குழந்தைகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அந்த குழந்தைகளை நாடி சென்று கருவிகளை வைத்து அவர் வந்து அளந்து இது உண்மைதானா என்று ஆராய்ச்சி செய்திருக்கிறார். 2500 எக்கச்சக்கமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி அவர் ஒரு பெரிய படைப்பு கொடுத்திருக்கிறார். சரி, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் செய்ய ஆரம்பித்தாலே வந்துட்டு எதிர்ப்பு, அது எதிர்ப்புனா சும்மா கிடையாது, எதிர்ப்பை சொல்லுகிற மனிதன் கூட மிகப்பெரிய ஆராய்ச்சியாளனாக ஒரு விஞ்ஞானியாகத்தான் இருந்தாக வேண்டும். எனவே இப்படி ஆராய்ச்சிகள் செல்கிற போது எதிர்ப்புகள் தரும் விஞ்ஞானிகள் கூட கிளம்பி வந்தார்கள். அதில் குறிப்பானவராக பால் எட்வர்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய விஞ்ஞானி. அவர் என்ன ஆராய்ச்சி, இந்த இயான் ஸ்டீவன்சன் சொன்ன ஆராய்ச்சியெல்லாம் என்ன சொல்கிறார் என்றால், இதெல்லாம் அனக்டோடல் அப்படிங்கிற விஷயத்துல தான் வரும். அனக்டோடல்னா சும்மா கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல தான் வரும். இது வந்துட்டு எம்பிரிக்கல் எவிடென்ஸ் அப்படின்னு வராது. எம்பிரிக்கல் எவிடென்ஸ்னா வந்துட்டு தாத்பரியமான சாட்சி என்று சொல்ல முடியாது என்று பால் எட்வர்ட்ஸ் சொன்ன பொழுது, இன்னொரு ஆராய்ச்சியாளர், அவருடைய பெயர் கால் சாகன், அவர் என்ன ஆராய்ச்சி செய்தார் என்றால், அவர் இயான் ஸ்டீவன்சன் செய்த ஆராய்ச்சிகளிலிருந்தே எடுத்து, இயான் ஸ்டீவன்சனுடைய புத்தகங்களிலிருந்தும் எடுத்து, இதையெல்லாம் நீங்கள் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இல்லை என்று சொல்கிறீர்கள், இல்லை இவையெல்லாம் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் தான், இவையெல்லாம் உண்மையிலேயே மறுஜென்மம் என்பதை நிரூபிக்கின்றனதான், எனவே இதையெல்லாம் நீங்கள் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இல்லை என்று சொல்ல முடியாது, தாத்பரியமான சாட்சிகள் தான் என்று கால் சாகன் பால் எவிடன்ஸுக்கு கொடுக்கிறார். அப்போ பால் எவிடன்ஸ் சொன்ன விஷயம் அழிந்து போகிறது. இப்படி நிறைய பேர் ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம் இந்தியாவில் ஒரு பெண்மணி, அவங்களுடைய பெயர் வந்துட்டு சத்வந்த் பாஸ்ரிச்சா. இவங்க வந்துட்டு சைக்காலஜி ப்ரொஃபஸர். இவங்க மறுஜென்மம் அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த அம்மா வந்துட்டு இயான் ஸ்டீவன்சன் சொன்னதில் அவங்களுடைய சிஷ்யை, அசிஸ்டண்ட். இயான் ஸ்டீவன்சன் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாரோ அதே மெத்தடை அப்படியே இந்த அம்மாவும் ஃபாலோ பண்ணி, குழந்தைகள் யார் யாரெல்லாம் இந்தியாவில் இந்த மாதிரி மறுஜென்மம் அப்படின்னு பிறந்தவுடனே 3 வயசில், 2 வயசில், 4 வயசில் வளர ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மாதிரி குழந்தைகளையெல்லாம் தேடி கண்டுபிடித்து வைத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா ஜெனோகிளாசி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். ஜெனோகிளாசினா என்ன அப்படின்னா, எபிலிட்டி டு ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வித்தவுட் ஹேவிங் லேர்ன்ட் இட் நார்மலி. மற்ற மொழிகளை எல்லாம் கத்துக்காமலேயே அந்த மொழிகளை எல்லாம் பேசுறத நம்ம எக்ஸாசிசம் அந்த மாதிரியான மூவில எல்லாம் பார்த்துருப்போம். ஹீப்ரூ, லாட்டின் அந்த மாதிரியான மொழியெல்லாம் கத்துக்காமலேயே பேய் பிடிச்சவங்க வந்துட்டு அந்த மொழியெல்லாம் பேசுவாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு ஜெனோகிளாசி. இதையும் வைத்தவர் இந்த சத்வந்த் பாஸ்ரிச்சா, இந்த ப்ரொஃபஸர், சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் பொசிஷன் அப்படிங்கிற அந்த, அதாவது பேய் பிடித்து கொள்ளுதல், அதிலும் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆராய்ச்சியாளர்கள் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிறத வைத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். இதுவரை அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் இல்லை என்று நிரூபிக்க எந்த ஆராய்ச்சியாளனாலும் முடியவில்லை. அப்படி வந்தவர்கள் கூட பால் எட்வர்டு என்று இல்லை, இதையெல்லாம் பொய், இதெல்லாம் வந்துட்டு அனெக்டோடல், எம்பிரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் கூட கால் சாகன் அப்படிங்கிறவங்கெல்லாம் திரும்பி வந்து அவர் சொன்னதை பொய் என்றெல்லாம் நிரூபிக்கிறார்கள்.